பிக் பாஸ் சீசன் ஃபைவ் கிட்டத்தட்ட 30 நாட்கள் கடந்து ரொம்ப வெற்றிகரமாக நடந்து வந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல இந்த வாரம் நாமினேட் ஆகக்கூடிய நபர்கள்ல யார் வெளில போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, யார் எவ்வளவு ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற விவரத்தை தான் இந்திய வழியில பார்க்க போறோம். ஒவ்வொரு வாரமும் பிக் பாஸ்ல இந்த நாமினேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பல அன்அஃபிஷியல் வெப்சைட்ஸ்ல ஓட்டிங் நடத்துவாங்க. அதோட ரிசல்ட்டும் வீக்கெண்ட்ல கமல் சார் சொல்லக்கூடிய ரிசல்ட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்படிதான் அபிஷேக் ராஜா, சின்ன பொண்ணு, சுருதி இவங்கலாம் வெளில போயிருந்தாங்க. அந்த வகையில் இதுவரைக்கும் நடத்தப்பட்ட ஓட்டிங்கில் யார் யார் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, ராஜு வந்து 29% ஓட்டுகள் வாங்கி முதலிடத்தை பிடிச்சிருக்காரு. அக்ஷரா வந்து 15% ஓட்டுகள் வாங்கி இரண்டாவது இடத்தையும், அபிநய் 12.53% ஓட்டுகள் வாங்கி மூணாவது இடத்தையும், சிபி 12.1% ஓட்டுகள் வாங்கி நாலாவது இடத்தையும், பாவனி 10.83% ஓட்டுகள் வாங்கி அஞ்சாவது இடத்தையும், மதுமிதா 10.82% ஓட்டுகள் வாங்கி ஆறாவது இடத்தையும், இருக்கிறதுலே இமானாச்சு தான் ரொம்ப கம்மியாக 8% ஓட்டுகள் வாங்கி கடைசி இடத்தையும் பிடிச்சிருக்காரு. இந்த ரிசல்ட்டை வச்சு பார்க்கும்போது இந்த வாரம் இமானாச்சி வெளில போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது ஓரளவுக்கு கிளியராக தெரியுது. ராஜு அவரை பொறுத்த வரைக்கும் அவர் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே அவர் அவராக தான் இருக்கார். சொல்லப்போனால் தனக்கும் ஒரு ஃபேன் பேஸை கிரியேட் பண்ணி வந்துட்டுருக்காரு. அதனாலவோ என்னவோ தெரியல இப்போ வரைக்கும் அவர் முதலிடத்தை பிடிச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் அக்ஷராவுக்கு வந்து இந்த அனுதாப ஓட்டு அதிகமாக விழுந்துகிட்டு இருக்கு. அதுவும் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிரூப் அப்புறம் சிபி இவங்க ரெண்டு பேருமே அக்ஷராவை வச்சு செய்கிறதால அக்ஷரா மேலே கொஞ்சம் அனுதாபம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதனால கூட அவங்க ஓட்டு அதிகமாக வாங்கலாம். அடுத்ததான் அபிநய். அபிநய் வந்து இப்போ தேர்ட் பிளேஸில் வரதுக்கான காரணம் என்னென்னா, இப்போ ரீசெண்டாக அவர் கேப்டனாக தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு அப்புறமா இசைவாணி அவங்கள்ட்ட கூடிய காயினை யூஸ் பண்ணி அவங்க இந்த வாரம் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அந்த ஒரு காரணத்தால் கூட மக்களுக்கு அவர் மேலே ஒரு அனுதாபம் வந்திருக்கும். இல்லைன்னா அவர் கடைசி இடத்தையோ இல்லை அதுக்கு முதலிடத்தை தான் பிடிச்சி வந்துட்டு இருப்பாரு. இன்னும் 2-3 நாட்களில் அந்த ஓட்டிங் ப்ராசஸும் மாற வாய்ப்பு இருக்கு. சிபியை பொறுத்த வரைக்கும் இப்போ 4th place பிடிச்சி வந்துட்டு இருக்காரு. ஆனால் இன்னைக்கு எபிசோடுக்கு அப்புறமா அவருக்கு வரக்கூடிய ஓட்டிங் குறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் அக்ஷரா கிட்ட எக்கச்சக்கமான விஷயங்களை சண்டை போட்டுட்டு இருக்காரு, ஆர்கியூ பண்ணுறாரு, அக்ஷரா மேலே பழி வாங்குற குணத்தை அதிகமாக செலுத்துறாரு. அந்த ஒரு காரணத்தால் அவருக்கு ஓட்டிங் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது மூலயமா 5 இல்லைன்னா 6 இடங்கள் தள்ளப்படுவார். மற்றபடி பாவனி, மதுமிதா இவங்கெல்லாம் எப்பவும் போல ஓட்டு வாங்குறதால தான் அந்த 5-6 இடத்தை பிடிச்சி வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஓகே, இமானாச்சுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது எதுக்காக அவரு கடைசி இடத்தை பிடிக்கிறாரு, ஏன் அவருக்கு ஓட்டு கம்மியாக விடுது அப்படின்னு பார்க்கும்போது, அவர் பிக் பாஸ் வீட்டில் ஒரு சில இடங்களில் கொளுத்தி போடுறாரோ அப்படிங்கிற தாட் வந்து இப்போ ரசிகளுக்கு வர ஆரம்பிச்சிருக்குது. இன்னொரு பக்கம் ஆரம்ப காலகட்டத்தில் அவர் நாமினேஷன் ஆகும் போதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக ஓட்டு வாங்கிட்டு இருந்தாரு. என்ன காரணத்தால இப்போ அவருக்கு ஓட்டு சரியாக விழுறதில்ல அப்படின்னு தெரியல. ஒருவேளை இப்போ நாமினேட்டாக இருக்கவங்களோட கம்பேர் பண்ணும்போது இவருக்கு கொஞ்சம் ஃபேன் பேஸ் கம்மியாக இருக்கா என்னன்னு தெரியல. அந்த ஒரு காரணத்தால் கூட இவர் ஓட் கம்மியாக விழுந்திருக்கலாம். பட் எது எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு 3 நாட்கள் இருக்குது. இந்த 3 நாட்களில் என்ன விஷயங்கள் வேணால் மாறலாம். இப்போ நாமினேட்டாக இருக்கிற இந்த நபர்களில் இந்த வாரம் யார் வெளியில் போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.